ஸோ குட் மார்னிங் நண்பா. இப்போ வந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜவ்வாது மலை ஹில்ஸு மேலே தான் வந்து இருக்கோம். மலை மேலே தாங்க இருக்கோம். ஐயோ நைட்டெல்லாம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இங்கே பாருங்கள், கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சுங்க. மலையில் நல்லாவும் மாட்டிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக இப்போ கரெக்டாக என்ன சொல்கிறது, டைம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. இந்த மலையில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நார்மலாக கடை இருக்குது, வீடு இருக்குது, அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்குது, ஒரு ஃபால்ஸ் இருக்குது, 2-3 கிராஸ் பண்ணுற பக்கம் வந்து தண்ணி போகு, அதேமாரி இங்கே பாருங்கள். ஸோ மலையில் வந்து ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் மலையிலால் வந்து லாக்கு. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஃபுல்லாக மலையா, நம்ம இப்போ மலைகளுக்கு உள்ளே வந்து இருக்கோம். அந்த பக்கம் மலையா, மறுபடியும் இந்த பக்கம் மலை இருக்கா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மலையில் சூழ்ந்துருச்சு, மறுபடியும் இந்த பக்கம் மலைகளில் சூழ்ந்துருச்சு. நம்ம இப்போ மலைக்குள்ளே சென்ட்ரில் வந்து இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மேப்பில் கூட போட்டு காமிக்கிறேன். அப்படி இருக்கும்போதுன்னா இப்போ இங்கிருந்து இந்த பக்கம் போனோம்னா திருவண்ணாமலை பக்கம், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போனோம்னா வேலூர் பக்கம், இதிலிருந்து அதே அந்த பக்கம் போய் கீழே இறங்கி வாணியம்பாடி போகிற மாதிரி இருந்தாலும் போல், ஆம்பூர் போகிற மாதிரி இருந்தாலும் போல, வேலூர் போகலாம், சேம் டைம் தருமபுரி, கரெக்ட், தருமபுரி போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். ஸோ நம்ம எங்கே போகிறோமோ அதுதான். திருவண்ணாமலை போகலாமா எப்படி போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் நான் இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் வந்துருக்கிறோம். சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், இதுலேருந்து கீழே இறங்கி தருமபுரி அப்படியே அந்த பக்கம் சேலம் மேலே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். ரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜவ்வாது மலையில் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. 2 இது தான் இருக்குது, காட்டேஜ், 3 காட்டேஜ்னு நினைக்கிறேன். நண்பா நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து இப்போ பீம ஃபால்ஸு வந்து கிளம்பிட்டோம். ஸோ லக்கேஜ் எல்லாம் உள்ளதாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் துணியே தான் இருக்குது, கேமரா எல்லாமே மொதல் எல்லாம் எங்கிட்டு இருக்குது. ஓ லைட்டாக குளிருதுங்க, இங்கே மழை பெஞ்சதுங்க வருங்க, நைட்டு பயங்கரமான மழை போலவங்க, கண்டிப்பாக ஃபால்ஸ்லாம் தண்ணி போயிட்டுருக்கு. இதுதான் போட் ஹவுஸுக்கு போகிற இடம், பீமன் நீர்வீழ்ச்சி செல்லும் இடம்னு சொல்லி போட்டிருக்கு. தூரம் 3.3 கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு படகுத்துறை எங்க இது க்ளோஸ் அவுட் ஆகுதுங்க. படகுத்துறை மேபி போயிட்டாங்க, வியூ காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு காட்டேஜ் இருக்கு, இதான் லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ்ன்னு இருக்கு. இங்கே பேர் டே வந்து 1000 சொல்கிறாங்க. இதுதான் இங்கே போட் ஹவுஸ் போல, போட்டிங் எல்லாம் பண்ணுறது அங்கே போயிருக்கு. அந்த போட்டெல்லாம் நின்றுட்டு இருக்கு, வாத்துலாம் போகுதுங்க. நம்ம ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆஹா பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோளாறாக இருக்குதுங்க. அம்மா ஃபுல்லாக தண்ணிங்க. ஸ்பீடாக போனால் நம்ம போட்டிருக்கிற கருப்பு ட்ரெஸ்ஸுக்கு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். ஆஹா ஃபுல்லாக பயங்கரமான மலையாட்டாகுதுங்க. நேற்று நைட்டு அடித்து ஊற்றுது பயங்கரமாக, அந்த ரூம்லலாம் தண்ணி பிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா தண்ணி கிராஸ் ஆகிட்டுருக்கு, செம்ம இல்லை, ஆத்தி இழுக்குதுங்க. நான் கம்மியாக இருக்குன்னு தான் நினச்சேன். இங்கே பார்த்தீங்களா வாத்து சூப்பருங்கள. பேண்டை லைட்டாக தூக்கி விட்டுக்கலாங்க, பேண்டெல்லாம் நினைந்துங்க இவ்வளோ தண்ணி போகுதுன்னு தெரில, குழி இல்லாமல் இருந்தால் சரி. நம்ம இந்த போட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த போட் ஹவுஸ் மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம் ஏரியில். அந்த போட் ஹவுஸ்லேருந்து ஒரு பக்கம் கரத்திரண்டு ஓடுது தண்ணி. ஏங்க இந்த லேக் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் அங்கேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. நான் கூட சின்ன லேக்குன்னு நினச்சேன். நல்லா இருக்குது பச்சை பசேன்னு எனக்கு தெரிஞ்சு. இங்கெல்லாம் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுங்க. ஓ இங்கே போட்டிருக்குது பாருங்கள், பீமன் நீர்வீழ்ச்சி செல்லும் இடம்னு சொல்லிட்டு. நல்ல வேலை போர்டு அங்கங்கே வச்சுருக்குது. இது போர்டெல்லாம் வைக்கலன்னா இந்த சம்பவம் தான். காங்கிரீட் ரோடு போட்டிருக்கு. அங்கே போகிற வரைக்கும் காங்கிரீட் ரோடு, காங்கிரீட் ரோடாக இருக்குமோ பரவாயில்லைங்க. பாருங்க ஆடு மாடு செம்மையான இயற்கை வாழ்க்கைங்க.
எங்கள் ஊரை விட சூப்பராக இருக்குது. நீங்களாம் ஆறு நடிச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இயற்கையான காற்று, இந்த காற்றை சுவாசிக்கிறக்க ஐயோ கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா மலைகள் அப்படின்னாலே வந்து மூலிகை செடி மரம் கொடி எல்லாமே இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தெரியாததும் இருக்கும். அதனால் எல்லா காற்றையும் ஒன்று சேர்ந்து சுவாசிக்கிறோம் இந்த காலங்காத்தால். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் பீமன் ஃபால்ஸ் ஸ்ட்ரைட்டுங்க, பரவாயில்லைங்க. அங்கே பார்த்தீங்களா வீட்டு மேலே இன்னும் வக்கி புல் வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு. ஆஹா, ஏ இங்கே பாருங்க பண்ணி. ஏங்க இது ரோடா இது? ஐயோ இங்கேயும் குண்டு குழியாக இருக்குது ரோடு. ஐயோ நம்ம இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டுருக்குற அப்படின்னா பீமன் ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். பீமன் ஃபால்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜவ்வாது மலையில் வந்து. ஜவ்வாது மலை மேலே ஏறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் இந்த பக்கம் வர வேண்டியதாக இருக்கும். அதாவது லேக் போட் வியூவிலருந்து, போட் வியூங்கிற மாதிரி என்னது, லேக் வியூவிலருந்து மேலே கரையேறி வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் இங்கே இருக்குது. டவர் இங்கேயே வந்து எனக்கு கட்டாயிடுச்சு ஏர்டெல்லு. வந்தவர்கிட்ட பார்த்து வச்சுக்கிற சோளமுத்தா வல்ல எவ்வளோ ஆளுன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. ஸோ நமக்கு வந்து சோதனை, ஓரமாக ஏறிய போவோம். முள்ளெல்லாம் கிடைக்காதுங்க நினச்சேன். ஆனால் இது பார்த்தீங்களா ஸ்பீடாக வந்தெல்லாம் அடிச்சிங்கன்னா நம்மளை ஆல்ரெடி அலைவ் பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாமே பெண்டாகு. இயற்கையாக இருக்குது ரெண்டு சைடு, நெல், விவசாயம், சின்ன சின்ன வீடு, இயற்கை வாழ்க்கை, சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, ஓடையில் ஏறி வர்ற தண்ணி, அது இதுன்னு இந்த ஜவ்வாது மலை இயற்கையில் வளைஞ்சு நம்பிட்டு இருக்குதுங்க. ஆஹா இங்கே ஒரு இது எவ்வளோ ஆழம்? ஆஹா அலைவுக்கு பாதி போயிடுச்சு. நபர் ஒரு 2 சக்கர வாகனம் 10 ரூபாய். ஆஹா பார்வை நேரம் காலையிலேருந்து போடுற உள்ளே இறக்கிட வேண்டியதான். பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி போகுமா? போயிடுச்சு. என்ன ரோட்டை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. செங்குத்தா இறங்குது. சூப்பர்ல பா, பயங்கரமா இருக்குதுங்க. என்ன வண்டியில் டமக்கு டமக்கு சவுண்டு கேக்குது. இது என்ன சிவப்புசு கலர்ல இலை இருக்குது? இந்த இலையெல்லாம் இங்க அம்மா அட்டந்தனி காட்டுக்குள்ள தன்னந்தனியாக போயிட்டு இருக்கிறேன் அம்மா. ஆஹா வழுக்குதுங்க. இந்நேரம் இந்நேரம் உழுந்துருப்பேன். நல்ல வேலை. என்ன ஒரு குளிர். எங்க ஆல்மோஸ்ட் பீமன் ஃபால்ஸை வந்து நெருங்கிட்டோம். ரைட்டு தண்ணி நல்ல விலங்க. இங்கே பூட்ஸ் போட்டு வரல, போட்டு வந்திருந்தேன் இப்போ நாரி போயிருக்கு. அவனுங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. சரி வாங்க இங்கே நிப்பாட்டிடுவோம். இதில் போகணுமா இதில் போகணுமா? இதில் போகணும்னு தெரியலையே. ரெண்டு தம்பிங்க நின்றுருக்கானுங்க. தம்பி ஏங்க இந்த ஆறு வழியாக நான் கிராஸ் ஆகி வந்தேன், இழுத்துட்டு போயிருக்குமே. தம்பி பீமன் ஃபால்ஸ் எங்க? இதுதான் பீமன் ஃபால்ஸா? ம்
இது இந்த வழியா போகணுமா? ஆமாமா. இந்த ரோடு எங்க போகுது? எதுல போன எதுல நடந்து போன பக்கம் அப்பதான் புடிச்சுப்பாங்க. வண்டி போக கூடாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. சரி வரீங்களா? போலாம் வரீங்களா? இங்க போலாம். நண்பா, இது நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் வந்து ஏன் ரெக்கார்ட் ஆகலின்னு தெரில. அந்த சின்ன பசங்கிட்ட பேசிட்டு அந்த வழியாக நடந்து போக சொன்னாங்க. நடந்து வந்தேன். பாதை பாருங்கள், ரெண்டு பக்கம் பாம்பு, ஏதோ ஒரு மிருகம் வந்தால் கூட என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு இடம் இது, பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சென்ட்ரல் ஒரு டென்ட் கூட்டாய் மாதிரி இருக்குது. இதுலேருந்து நான் கீழே இறங்கினேன். அந்த இடத்துல ரைட்டில் இந்த காட்டாறு போகிற மாதிரி ஒரு இடத்துல தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க, நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட்டில் மேலே ஏறி அந்த பக்கம் மறுபடியும் ஒரு ஏற்ற மாதிரி இருக்கும். அதில் ஏறி இறங்கினா அந்த பீமன் ஃபால்ஸ் வந்துடும். நான் பீமன் ஃபால்ஸ் அந்த பக்கம் போயிருக்கணும், நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ரெண்டு பக்கமே போக முடியாது, ஏன்னா தண்ணி வந்து ஓவராக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாத இந்த குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தள்ளி ஊற்றும் தெரியுமா, சில மழை காலத்துலலாம் குளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்படியே நின்றுட்டு மறுபடியும் வீடியோவை கன்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ தண்ணி போகிறது எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன, காலை வச்சா கூட இழுக்குங்க, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஆளை எவ்வளோன்னு சொல்ல முடியாது, அதனால் நம்ம இறங்கி பார்க்க முடியாது. தண்ணி வந்து கிளியராக இல்லை. நேற்று நைட்டு தான் மழை பெஞ்சதுக்கு தண்ணியெல்லாம் செம்மி கலரில் போயிட்டுருக்குதுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே ஏறியாச்சு. ஏன் இந்த இடத்துல வந்து எனக்கு மைக் ஒர்க் ஆகலைன்னு எனக்கு வந்து தெரியல. மற்ற வீடியோவில் எல்லாருமே ஒர்க் ஆகிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வீடியோ எடிட்டிங் அப்போ நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து இந்த வழியாக கிளம்பி போகும்போது இதோடய வியூ பாருங்கள் அப்பா. அடடா, நேச்சுரலான வியூங்க, ரெண்டு பக்கம் மரம். ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு பயமானதுன்னா தனியாக போயிட்டுருக்குறேங்க. மலை ஈர வேறு, அட்டைப்பூச்சி இருக்குமான்னு தெரில. ஸோ உடம்புலலாம் ஒட்டிடுச்சுன்னா அது வராது. ஸோ அதுதான் எனக்கு பயமே. எந்த காட்டில் என்ன இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஃபைனலி பீமன் ஃபால்ஸில் வந்து இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, வேற எல்லாமே இல்லை. பாருங்க, தண்ணி ஆர்ப்பரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து அங்கே போய் பாருங்க தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு சொல்லிட்டு. மேலே இருந்து கீழே ஊற்றும் போல, அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. ஸோ ஃபைனலி ரீச் பீமன் ஃபால்ஸ். அவ்வளோதாங்க, உங்களுக்கு பீமன் ஃபால்ஸை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே ரெண்டு மூணு பசங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் கிராஸ் ஆகிறது எப்படின்னு எனக்கு தெரியல, கிராஸ் ஆக முடியல. ஆனால் அந்த பக்கம் பசங்கள்லாம் போயிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு ரெண்டு மூணு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு வந்து தெரியல. சீரியஸாங்க, இந்த இயற்கையை வந்து நான் ரசிக்க போகிறேன். நம்ம கேஷுவல் தான் பங்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.